Hi. Welcome to our channel. ஒரு 3 டேஸ் நாங்க வீடியோ போடல நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க அதுக்கு என்னால ரிப்ளை பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் I am suffering from fever so I request you to please leave letter சொல்லிட்டேன் சோ அதனால தான் லீவ் கொஞ்சம் உடம்பு சரியில்ல சோ லீவ் நானும் எப்படியோ ஒரு வீடியோ போடலாம்னு சொன்னேனா இவங்க தான் வந்து வேண்டாம் உடம்பு சரியில்லனா வேண்டாம்னு சொல்லி இவங்க தான் சொன்னாங்க ஆமா தான் சங்க சோ அதனால போட முடியல இன்னைக்கு வந்து நாம ஒரு குட்டி vlog பார்த்தறலாம் சோ நான் முன்னால் வீடியோ போடாதக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கோங்க இங்க பாருங்க நம்ம குட்டி பாகுபலி மூணு நாளா நீங்க பார்க்கல குட்டி பாகுபலியோட ஷார்ட் சாஸ் போடலாம்னு நினைச்சினா என்னால முடியல சோ அதனால தான் போட முடியல அங்க பெரிய இதெல்லாம் தூங்கி எழுந்ததனால அப்படி இருக்கான் ஆமா ஏனா தம்பி தூங்கி எழுந்தா ஏனா ஏதாச்சும் சொன்னங்கன்னா வேண்டாம் வேண்டாம் தலையாடுறது வேண்டாம் வேணாம் தலையாடுறது வேணுமா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வீடியோல காமிக்காதீங்க வேணாம் 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 ஆமா இவங்க கிட்ட சொன்னாங்க அவங்க ஆமா சொன்னா வீடியோல காமிக்காதீங்க வேணாம் வேணாம் சொன்னானாம் இன்னைக்கு நம்ம vlogல என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து சரி மூணு நாள் லீவ் ஆச்சு இல்லையா சோ கொஞ்சம் ஸ்வீட்டா நாம ஆரம்பிக்கலாமே லீவுக்கு அப்புறமா மூணு நாள்ல ஆக்சுவலா இந்த மாசம் பாத்தீங்கன்னா நிறைய லீவ் ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் லீவ் அப்புறமா ஒரு நம்ம கொரோனா தடுப்பூசி போட்டோம் இல்லையா அந்த லீவ் அப்புறமா நிறைய ரொம்ப நிறைய லீவ் ஆச்சு நிறைய லீவ் ஆயிடுச்சு இந்த மாசம் சோ வந்து ரொம்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ற லீவ் ஆனதுக்கு நாங்களும் லீவ் ச்சி நாங்களும் ஆமா வேண்டாமா நாங்களும் லீவ் இல்லாம வீடியோ போடணும்னு நினைக்கிறோம் ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் போட லீவ் எடுக்க வேண்டியதாயிடுது சோ இன்னைக்கு நம்ம vlog பார்க்கலாம் இன்னைக்கு என்ன அந்த ஸ்வீட்டோட ஆரம்பிக்க போறோம் அப்படினா வந்து எல்லாரும் செய்வீங்க வீட்ல இங்க பாருங்க மொத்த படுக்குது அடோ இப்ப ரொமான்ஸ் பாருங்க போதும் ரொமான்ஸ் அப்புறம் எனக்கு என்ன ஸ்வீட்டோட ஆரம்பிக்க போறோம் அப்படினா நீங்க வந்து எல்லாரும் வீட்ல நீங்களே செய்வீங்க உங்களுக்கு தெரியாதா அப்படினு நீங்க கேக்கலாம் வந்து ஒண்ணு இல்லங்க சும்மா குலோப் ஜாமுன் செய்யலாம்னு வந்து பிளான் பண்ணோம் நம்ம மினியேச்சர்ல தான் குலோப் ஜாமுன் செஞ்சிருக்கோம் நல்லா கடிக்கிறோம் அதோட கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுவே ஃபுல்லா காட்டல அதோட கிளிப்பிங்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் வந்து நம்ம குட்டி பாகுபலி ஒரு விஷயம் பண்றாங்க அந்த விஷயமும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதே போல பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்புறம் என்னோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டால வந்து அதே போல வீடியோ போடுறோம்னு சொல்லியிருந்தோம் சோ அதுவும் கூடி சீக்கிரமா போறோம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு எங்களுக்கு அது அது இன்ஸ்டால எப்படி போடுறதுன்னு தெரியல அதனால தாங்க இவ்வளவு டிலே ஆயிட்டு இருக்கு சோ வந்து அதுவுமே நாங்க போடுறோம் கூடி சீக்கிரமே போடுறோம் எல்லாமே போடுறோங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லேட் ஆகுது சரி இப்ப நம்ம வந்து குட்டி பாகுபலி அதுக்கு முன்னாடி க்ளோஸ் ஜாமன் பார்த்தலாம் அதுக்கப்புறம் குட்டி பாகுபலியோட ரியாக்ஷன் பார்க்கலாம் இங்க பாருங்க ஒன்னு வாங்கினால் ஒன்னு ஃப்ரீ அமரன் சங்கர் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ பை டூ வா பை ஒன் கெட் ஒன் சோ ரெண்டுமே ஒரே அளவு சங்கர் ஆமா ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் இல்ல இது 160 கிராம் இது வந்து இது 160 கிராம் ஆமா பலா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஆனா 130 ரூபீஸ் 130 ரூபீஸ்க்கு ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ நம்ம ஒரு பாக்கெட் மட்டும் போடலாமா ஒன்னு போதும் இப்போ குலோப் ஜாம் செய்ய போறது யாரு மாலா மேடம் சரி நானே செய்யறேன் எப்படி இவங்க செஞ்ச கெடுத்து வச்சிருவாங்க கொதிரி கொதிரி வந்துடும் கொதிரி கொதிரி வந்துருமாங்க கொதிரி கொதிரி வந்துடும் கொதிரி கொதிரி எப்படி என்ன பார்த்துட்டு மேட்சிங் துணி போட்டு பாருங்க மேட்சுக்கு மேட்ச் மேட்சுக்கு மேட்ச் மேட்சுக்கு மேட்ச் ரொம்ப வாரல சரி இதுல செய்முறை விளக்கம் நான் போட்டிருக்கேன் ஆளா ஆல்ரெடி நிறைய டைம் செஞ்சிருக்கிறேன் இருந்தாலும் தயாரிக்கும் முறை ஒரு பங்கு மிக்சில் அரை பங்கு தண்ணீர் சேர்த்து கட்டி இல்லாத மாவாக பிசைந்து சோ அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம் இப்போ ஓகே சரி ஓகே நீங்க பேசுங்க மொத்தமா தண்ணி ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி மொத்தமா அரை கிலோ சக்கரை அரை கிலோ சக்கரையை போட்டு மொத்தமா இலக்கைய போட்டு போட்டுட்டாங்க வறுத்தும் எடுத்துட்டாங்க ஆனா வந்து எண்ணெயில போட்டு அது எண்ணெயில போட்டு பொரிச்சுட்டு ஜீரால போடும்போது பாத்தீங்கன்னா ஜீரால அல்வாவா ஆயிடுச்சு அது குலோப் ஜாமுன் அல்வா சரிமாலாம் ஏதோ ஆச்சோ சாப்பிட்டுங்களா இல்லையா
ரொம்ப நாள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, மூணு நாள் வந்து எங்களுடைய வீடியோஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. சோ எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. எனக்கு ஒரு நாள் நான் வீடியோ போடலாம் கூட ஏதோ என்னோட சொந்த பந்தங்கள்ல பாக்காத மாதிரி எனக்கு ஃபீலிங்கா இருந்தது. ஏதாச்சும் வீடியோ போட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு சரி அப்படியே சொன்னாங்களா, நானே வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னா கூட இல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னது இவங்கதான். இருந்தாலும் நான் டயர்டா இருக்குள்ள நீ போட்டுக்கலாம்ல. மன்னிச்சுக்கோங்க. நீ செஞ்சு நீதான் சாப்பிட போற, எங்களுக்கு தான் கொடுக்க போற அப்படின்னு நினைப்பீங்க. இந்த நீங்க பாக்குறீங்கல்ல அழகா இருக்கிறத, சரி வாங்க செய்யலாம். ஓகே, இப்பொழுது நாம 160 கிராம் குலோப் ஜாமுன் மிக்ஸை இதில் கொட்டுகிறோம். சங்கர் ரெண்டு பேக்கெட் போட்டலாமா? செய்ய முடியாது சங்கர், செஞ்சலான்றீங்க? மாவு அதுல போடுங்க, எவ்வளவு பாத்துட்டு. ஐயோ கொஞ்சம் தான் இருக்கு. அதுவும் அதுவும் போட்டு போடலாமா? செஞ்சிடலாம். 120 கிராம் இருக்கா? ஒரு கிலோ, ஒரு கிலோ சர்க்கரைக்கு மேல வேணும். ஆமா தானே போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு பாக்கெட்னா 650 கிராம் அளவுக்கு சக்கரை போட சொல்லிருக்காங்க, இதுல தெரிய பாருங்க. 650 கிராம் அளவுக்கு. அப்போ நம்ம இது ரெண்டு பாக்கெட் போட்டிருக்கோம். சோ ஒரு கிலோ சக்கரை, ஒன்னே கால் கிலோ சக்கரை போடணும். இதுல ஓபன் பண்ணுங்க. இதுல வந்துட்டு ஒரு கிலோ இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கிலோ பாக்ஸ், இது ஒரு கிலோ, இது பாத்தீங்கன்னா 1/2 கிலோ பாக்கெட். கால் கிலோவா? ஒரு மாசத்துக்கு வச்சு டீ காஃபி போடும் தெரியுமா? வந்து சுகர் தான் அதிகமா வேஸ்ட் ஆகுது, நிறைய சுகர் வேஸ்ட் ஆகுது. என்ன ஆள் ஒண்ணு சரியில்லையே, ரொம்ப நாள் பாக்காம இருந்தா பாரு. நீங்க இந்த ஆள் காமெடி மிஸ் பண்ணுவீங்க. மட்டம் பண்றாரு மேஸ்திரி. இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தினா சரியா போயிடும். இதுல போடுங்க, இந்த பாத்திரத்துல போடுங்க. இதுல வந்து ஒரு மாசம் இந்த சுகரை வச்சு சாப்பிடுவான்ல, டீ காஃபி போடுவான். அதே அளவு தண்ணியே ஊத்துறோம் பாருங்க. ஐயோ சட்டிய பத்தல பாருங்க, எப்படி கருப்பா இருக்கு. தூசியா சங்கரது இல்ல அங்க இருந்து வரது, கருப்பு சக்கரை. கருப்பு சக்கரையாங்க சொன்னா நீ நம்பீங்க. வடிகட்டிக்கலாம், பாகு காய்ச்சிட்டு வடிகட்டிக்கலாம். எப்படியும் அதுல டஸ்ட் எல்லாம் இருக்கும். எத்தனை பீஸ் போடலாம்? ஒரு 10 பீஸா? ஒரு 4 போட்டா போதும், 4 இலக்கம். இதை வச்சு துளாவ வேண்டும். என்ன பண்ணணும்? கிண்டணும்னு சொல்ல மாட்டாங்க, எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, நம்ம வந்து அது கிண்டிட்டே இருக்கணும்னு சொல்லுவோம். இவங்க இந்த மாதிரி தண்ணி, இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் எல்லாம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. துளாவ வேண்டும், துளாவ வேண்டும்.
துலாவோ துலாவோ சொல்லுவாங்க சோ அவங்க லாங்குவேஜ் அது சோ அத வந்து சங்கர் வந்து இப்ப துலாவறார் என்ன பண்றா துலாவறாரா துலாவறாரா தெரியல கிண்டிட்டு அதான் ஒரு சைடு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இப்போ பாருங்க நம்ம சக்கரப்பாவு நல்லாக நன்றாக நல்லாகுமா கரைஞ்சிருச்சு அடுத்து இங்க பாருங்க சிறு சிறு உருண்டைகளாக அப்பா ஏகப்பட்ட உருண்டையா இருக்குது சரி வந்து இப்ப நம்ம அடுப்பில் கெடாயை வைத்து எண்ணெயை ஊற்றி விடலாம் எண்ணெய் இது வந்து ஆக்சுவலி நாங்கள் அப்பளம் செஞ்சோம் இன்னைக்கு எங்க வீட்டுல டொமேட்டோ ரைஸ் வித் அப்பளம் சோ அப்பளத்துக்கு ஊத்துறோம் எண்ணெய் பட் இந்த எண்ணெய் பத்தாது ஆமாம் சங்கர் பெரிய பானல வச்சிடலாம் இல்ல இல்ல பெருசுல வச்சிடலாமா இல்ல சங்கர் இதுலயும் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றுவீங்க வேண்டாமா பாருங்க நம்ம பெரிய கடாயை எடுத்துட்டாங்க இதுல தான் ஊத்தணுமா சரி பசுதா என்ன பாக்கெட் எடுங்க நியூ பாக்கெட் தமிழ்நாடு அரசு விநியோக திட்டம் ரேஷன் கடை எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இருமுப்பா சட்டா போட்டாலும் மேல தெரிக்க போகுது மாவு பேசினதெல்லாம் உருண்டைகளாக உருட்டியது மட்டுமே சங்கர் இப்பொழுது அந்த பக்குவம் தெரியல பக்குவம் மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்தேன் ஏன்னா நான் வீடியோ பிடிக்கிறதுனால தாங்க அவங்க பண்றாங்க அப்புறமா வந்து என் ஃப்ரெண்ட் இருக்காளே என் ஃப்ரெண்ட் இருக்காளே என் ஃப்ரெண்டு எப்பா எங்க அண்ணனை வேலை வாங்குறேன்னு கேட்பான் சோ அதனால ஃப்ரெண்டே வந்து நான் வீடியோ பிடிக்கிறேன் சோ அதனால தான் அவங்க செய்றாங்க அவங்க வந்து இப்படி இப்படி பிடிப்பாங்க இப்படி இப்படி ஐயோ ஐயோ சோ அதனால தான் நான் வந்து நான் பிடிக்கிறதுக்காக செய்றாங்க ஓகே இதுல பாத்தீங்கன்னா எது ஏலக்காய் தான் இருக்கு ஏதோ இருக்கிற மாதிரி தெரியல இல்ல இல்ல நல்லா இருக்கு என்ன சூடா இருந்துச்சு ரொம்ப சூடா கூடாது வெளியே கருகிடும் போட்டு பாக்குறேன் போட்டு பாருங்க டமால் 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 இல்ல எது இல்ல இல்லப்பா இப்படிதான் மிதமான சூடு தான் வேணும் காக்கா காக்கா கரவிட்டி காக்கா காக்கா கரவிட்டியாங்க குக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாட்டு தாங்க நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க இந்த பாட்டு ஐயோ எங்க வீட்டுல ஒரு 1000 டைம் ஓடுதுங்க இந்த பாட்டு குட்டி பாகு போலி அந்த பாட்டு போட்டா தான் வந்து அமைதியா இருக்கிறான் அப்புறம் தம்பி ஒரு வேலை பண்ணா காட்டணும்ங்களா காட்டு தம்பி ஒரு வேலை பண்றா காட்டுறோம் இல்ல அதை காட்டுறோம் இருங்க அதுக்கு நம்ம குலோப் ஜாமுன் செஞ்சிடலாம் ஜொல்லு ஒழுங்கு கொஞ்சம் அடிச்சு பாருங்க சட்டில ஒண்ணுமே இல்ல ஒரே இதுல இதுக்குதான் இவ்வளவு பெரிய பாத்திரம் வச்சிருந்தேன் சார் ஒரே இதுல எல்லாத்தையும் போட்டாச்சுங்க அது வேகுமா எப்படி பாருங்க வறுத்து வறுத்து எடுக்கிறது இப்படி கூட யாரா குலோப் ஜாமுன் வறுத்து வறுத்து எடுப்பாங்களா இங்க பாருங்க இங்க பாருங்க எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ ஏண்டி தங்கா தங்கமயிலே ஏன் சாமி என்னடி தங்கம் என்னாச்சு குட்டி பாக்கு பிள்ளைக்கு என்னாச்சு என்னாச்சு சிரிக்கலாமா வேணாமா அத்தை அத்தை உன்னை ரொம்ப நாளா பாக்கல அத்தையெல்லாம் உன்னை ரொம்ப நாளா பாக்கல சோதனை மேல் சோதனை கவுந்துட்டான் பாகுபலி கவுந்துட்டான் என்ன பிள்ளைய ஒண்ணுமே தெரியல கடை இங்க பாருங்க இங்க பாருங்க வேணாமா போட்டோ எடுக்க வேண்டாமா வீடியோ எடுக்க வேணாமா ரொம்ப வாழு வாழு சரி ஓகே எடுத்துலாமா எடுத்துலாம் இதுக்கு மேல என்ன கரு 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 கருன்னு ஆயிடும் என்னோட டெக்னாலஜி மூலம் எப்படி டெக்னாலஜி மூலையா அடோப்பா
எப்படி பண்ணுக்குவே அப்படியே ஓவனா ஓவன போட்டு எடுத்து நான் பயந்து பயந்து போட்டுருப்பேன். சரி ஓகே கீழே போடுங்க கீழே போடுங்க. இது வந்து இப்ப அல்வா ஆகாம தான் சரி மெதுவாக பாருங்க. இந்த பாத்திரம் சங்கர் பாவு சரியா போயிடுங்களா? மலா மீறும் இதுவே ஜாஸ்தி நினைங்க இல்ல ஊறிச்சுனா இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறணும். ஊறிய பிறகு நாம எடுத்து சாப்பிடலாம். இங்க பாருங்க தம்பி ஒரு வேலை பண்றான்னு சொல்ல சொன்ன இல்லைங்களா, அது இந்த வேலை தான். எப்படி பாக்குறான் பாருங்க, அதே பாப்பான். கெடைச்சிச்சுன்னா கோழி கொஞ்சம் முடிஞ்சிச்சு, கதம் ஆபரேஷன் பண்ணிடுவான். போயிடாத பக்கம் சங்க, நீ எப்ப கை வச்சுட்டே சங்க. பாவம் கோழி குஞ்சு கத்துது. ஃபர்ஸ்ட் என்ன திரும்ப பண்ணிட்டான் தம்பி, கோழி குஞ்சு சவுண்ட் கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பல அது கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான். என்னடி இது, கிடைச்சிச்சுன்னா அவரு கோழி குஞ்சு பிசுக்கிற மாதிரி பிசுவான்னு சொல்ல. அந்த மாதிரி அது போகாத கிட்ட, அவன் கிட்ட போகாத தெரியும் எனக்கு. கண்ணு பருவல எடுத்து குடிக்கிறாள். என்ன சூப்பரா வந்துருச்சு குலோப் ஜாமுன். ஸோ ரொம்ப ஸ்வீட்டா ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும் நம்ம வீடியோஸை. அப்புறம் நம்மளுடைய பார்பி என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்புறம் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.